எங்கள் அம்மாவுடைய லன்ச் பாக்ஸ். சுதந்திர தினத்தது எல்லாருக்கும் லீவு, பட் இன்றைக்கி கம்பெனி ஒர்க்கு. எங்கள் அம்மாவோட லன்ச் பாக்ஸ் பார்க்குறீங்கன்னா, மதியானம் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கியிருக்காங்க வர சம வேலை பார்க்கும்போது களைப்பு தெரியாமல் இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுதான் அவங்களுடைய லன்ச் பாக்ஸ். லன்ச் பாக்ஸ் என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, சோறு மேலே குழம்பு ஊற்றிட்டாங்க, அதுக்கு மேலே கீரை வச்சுட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் ஒரே ஒரு டப்பாவில் அவங்களோட லன்ச் பாக்ஸே முடிச்சுட்டாங்க. இதுதான் ஒரு தாயோடைய லன்ச் பாக்ஸ். ஆக்சுவலி இப்போலாம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, காலைல 6 மணி 7 மணிக்கே பசங்க வந்து சாப்பாடு கட்டி கொண்டு போயிடுறாங்க. சுடுசோறு அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ சாப்பிடுவாங்க, நைட் நேரம் சாப்பிட்டதும் உண்டு. பட் ஆனால் நான் ஸ்கூலில் படிக்கும்போது தூக்கால் தான் லஞ்சே கொண்டு வரேன். இப்போ நான் எவ்வளோ டிஃபன் பாக்ஸ் வந்து லன்ச் பாக்ஸ் வந்துருச்சு. அப்போலாம் தூக்கால் தான் சாப்பாடு கொண்டு போவோம். கொண்டு போகிறத விட மத்தியானம் கொண்டு வந்து அம்மா வைப்பாங்க. கொண்டு வந்து ஹெட் மாஸ்டர் ரூம் முன்னாடி வந்து தூக்கால் சாப்பாடு வச்சுட்டு அது ஒரு பேப்பர் ரிலீஸ் புரிய வச்சுட்டு போயிடும். நமக்கே நம்ம வீட்டு தூக்கால் தெரியும்ல, கரெக்டாக தூக்கால் தெரியும்ல. தூக்கால் எட்டு போனால் உள்ளே சாப்பாடு இப்போலாம் பரட்டி வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன கிண்ணம் வச்சு அந்த கிண்ணத்து மேலே கூட்டு ஏதாவது ஒன்று வச்சுருப்போம், ஒரு முட்டை ஏதாவது ஒன்று வச்சு விடுவாங்க. இப்படி தாங்க அந்த காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ லன்ச் பாக்ஸை ட்ரெண்டிங்கே வேறு லெவலில் மாறி போச்சு. உணவே மருந்து, உணவை கரெக்டாக எடுத்தோம்னா நம்ம லைஃப்பில் ரொம்ப நாள் வாழலாம். தேங்க்யூ.